பாப்பு கவனிங்கடா கண்ணா, இது ஆசிரியர் செயல்பாடு தாண்டி கண்ணு. ஆசிரியர் செயல்பாடு என்னன்னா உங்களை ஆயத்தப்படுத்தணும். கேள்வி கேட்டு போன கிளாஸ்ல என்ன படிச்ச 8ஆம் வகுப்புல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உங்ககிட்ட இருந்து பதில் வர வச்சு ஆன்சர் பண்ணணும். ஆனா இப்ப லாக்டவுன் கொரோனா சமயன்றதுனால நிறைய குழந்தைங்க வீட்டுல இருக்கிறீங்க, அதனால உங்களை இது பண்ண முடியாது. நிறைய காலங்கள் பள்ளிக்கூடம் திறக்க முடியாம போயிடுச்சு. அதனால மிஸ் ஒரு தடவை சொல்லி கொடுத்து உங்களை ரீகால் பண்ண வைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், புரியுதா? உங்களை ரீகால் பண்ணணும். ஆக்சுவலா பள்ளிக்கூடமா இருந்ததா உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பேன். இப்ப இருந்தாலும் இப்ப நான் வீடியோலயே ஒரு கேள்வி கேட்கறேன், தெரிஞ்சவங்க இதுல பதில் சொல்லுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பாத்துக்கோங்க, சரியாடா கண்ணா? வர்க்க எண் என்றால் என்ன? இப்ப ஏற்கனவே போன 4-2ல வர்க்கத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய டீடைல். இப்ப கணத்தை பத்தி படிக்கிறதுனால நம்ம அதை பத்தி ரொம்ப டீடைல் வேணா, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்க்கம் என்றால் என்ன? எப்ப கேட்டாலும் சொல்லணுங்க, நீ எந்த குழந்தையா இருந்தாலும் சொல்லணுங்க. இல்ல எனக்கு படிக்க முடியாது, நான் மக்கு ஞாபக சக்தி கிடையாது, அப்படி ஒண்ணும் கிடையாது. இதுல படிக்கிற மக்கு ரொம்ப சூப்பர் பிரில்லியன்ட் இதெல்லாம் கிடையாது. வர்க்கம்னா என்ன? ஒரு எண் 2 முறை பெருக்கப்படுவது, அவ்வளவுதான். இது சொல்ல முடியாது அடக்கண்ணா, எல்லா குழந்தைகளையும் கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரு எண் 2 முறை பெருக்கப்படுவது, இது என்னடாக்கண்ணா கஷ்டம் வர்க்கம்னு சொல்றதுக்கு? சொல்லு சொல்லு பாக்கலாம், இது என்ன கஷ்டம் ஒரு எண் 2 முறை பெருக்கப்படுவது அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதா? அடுத்தது கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதே வார்த்தை தான். ஒரு எண் என்னது 3 முறை பெருக்கப்படுவது, அவ்வளவுதான். எப்ப கேட்டாலும் சொல்லுவியா? எல்லாரும் சொல்லுவீங்களா? இப்ப வர்க்கம் என்றால் என்ன, அது என்ன மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணுமா? ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம் வர்க்கத்தை? ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது வர்க்கம் ஆகும். ஏன் இப்ப மிஸ் அந்த வீடியோல அப்படி சொல்லி கொடுத்தீங்க, இந்த வீடியோல இப்படி சொல்லி தரீங்க? ஒண்ணும் இல்ல அடிக்கணும். இது எதுக்கான? இப்ப கணம் அப்படின்னும் போது ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கப்படுவதுன்னு போது ரொம்ப கஷ்டம். நாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்ற குழந்தைங்கிட்ட சஜஷன் கேட்டுதான் நான் மாத்துறேன், புரியுதா? இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸின்னு ஃபீல் பண்ணாங்க, அதனால இப்ப இப்படி சொல்லி கொடுக்குறேன். ஒரு எண்ணெய் 2 முறை பெருக்கப்படுவது, ஒரு எண் 3 முறை பெருக்கப்படுவது. அதே மாதிரி நான் சொல்லித்தர அதே வார்த்தை யூஸ் பண்ணணும்னு இல்ல. ஒரு எண்ணெய் 2 முறை பெருக்கினால் கிடைப்பது வர்க்கம், ஒரு எண்ணெய் 3 முறை பெருக்கினால் கிடைப்பது கணம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீயா சொந்தமா நீ ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி இந்த வர்க்கத்தை நம்ம என்ன எண்கள்னு சொல்லுவோம்? சதுர எண்கள்னு சொல்லுவோம். ஏன்னா சதுர அமைப்புல இருக்கும். இதையும் ரீகால் பண்ணிக்கணும், ஏன்னா அப்பதான் இதுல இது வரும். இது என்ன எண்கள்னா கன எண்கள், அதுலயே ஆன்சர் வந்துருது. அப்ப எப்படி அமைப்புல வரும் கணம்? இத பாருங்க, ரைட்டா ரைட் இல்லையா? கனசதுர அமைப்புல வரும், ரைட்டா ரைட் இல்லையா? இதுல என்ன இருக்கும் பக்கம்? n பெருக்கல் என்னன்னா n ஸ்கொயர், இதுதான் குறியீடு, வர்க்கத்தினுடைய குறியீடு. அப்ப கணத்துக்கு என்ன சொல்லுவோம்? இது என்ன, நீளம் என்ன, அகலமும் என்ன, உயரமும் என்ன. அப்ப என்னன்னு வருவோம் n கியூப்டு. இது எப்படி கண்ணு படிக்கணும்? n கியூப்டு, n ஸ்கொயர்டு அப்படி படிக்கணும். நம்ம அந்த விரிவாக்கத்துக்கு வேணா n பெருக்கல் n சொல்லலாம், இதை n பெருக்கல் n பெருக்கல் n. அப்ப எத்தனை முறை பெருக்கப்பட்டிருக்கு? 3 முறை பெருக்கப்பட்டிருக்கு, சரியாடா கண்ணா? புரியுதோ புரியலையா? கணம் என்றால் என்ன, வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு அப்படி ஒரு சின்ன இது. அது அந்த அடுத்ததுல சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, ஓர் எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கி மீண்டும் 1 முறை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது கன எண் ஆகும். இது வேணாண்டிக்கணு, இது ஈஸியா இருக்கும் பாருங்க. இன்னொரு வார்த்தை அழகா, 3 ஒரே சம எண்களின் பெருக்கற் பலனே அந்த எண்ணின் கன எண் ஆகும். புக்ல இருந்து படிச்சுக்கணும்னா இப்படி படிச்சுக்கலாம், 3 ஒரே சம எண்களின். இதே வர்க்கமா இருந்தா இதே எப்படி மாத்திக்கலாம்? 2 ஒரே சம எண்களின் பெருக்கற் பலன். 3க்கு பதிலா என்ன வரும்? 2ன்னு வரும். ஒரே மாதிரி படிச்சுக்கோ, வரையறை வர்க்கத்துக்கும் கணத்துக்கும் ஒரே மாதிரி படிச்சுக்கோ. வர்க்கமா இருந்தா இந்த இடத்த என்னன்னு மாத்திக்கோ, நீ 3க்கு பதிலா 2 அப்படின்னு மாத்திக்கோ, ரைட்டா? புரிஞ்சுதா? 2 அப்படின்னு மாத்திக்கோ, வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டா? அடுத்தது முழு கணங்கள், கண என்னானது, இது என்னது? முழு கணங்கள், ரைட்டா? அதுல என்ன சொல்வோம்? செவ்விய வர்க்கம்னு சொல்லுவோம், ரைட்டா? என்னது? இயல் எண்களின் முழு கணங்களானது, இயல் எண்களின் முழு கணங்களானதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கனசதுர அமைப்புல கொடுத்துருக்காங்க,
கொடுத்திருக்காங்களா? புரியுதா? இந்த இடத்துல கனசதுரம் ஏன் நீளம் பெருக்கல் அகலம். இப்ப ஒன்னு கியூப்டு ஒன்னு, ரெண்டு கியூப்டு எட்டு, மூணு கியூப்டு இருபத்தி ஏழு, நாலு கியூப்டு என்ன அது அறுபத்தி நாலு. அப்ப இது என்ன வருது? நீளம் நாலு, அகலம் நாலு, உயரம் நாலு, கனசதுரம் வந்துருச்சா? அப்ப நாலு அளவுகள் இருக்குது இதுல, ரைட்டா? இங்க பாருங்க, நாலு நாலு, இது இது மூணுடா கண்ணு, சாரிடா. இது மூணு, ரைட்டா? மூணு பக்கமும் எப்படி இருக்கு? நீளம் அகலம் உயரம் மூணுமே ஒரே மாதிரி இருக்கு. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப கணம் அப்படின்றது என்னன்னு புரியுதா? அதனால சம எண்களில் நீ ஏன் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதா? அதே என்னதான் மீண்டும் மீண்டும் பெருக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இதுல ஏன் இயல் எண்களின் முழு கணங்கள்னு சொல்லிட்டாங்கன்னா, மைனஸ் ஒன்னு கியூப் என்னன்னு ஒரு மைனஸ் ஒன்னுன்னு வரும். அதனால இது முழு கண என்னன்னு சொல்ல முடியாது நம்மளால, புரியுதுங்களா? அடுத்த மைனஸ் ரெண்டு கியூப்னா என்ன வரும்? மைனஸ் எட்டுன்னு வரும். ஏன்னா மைனஸ்னுடைய அடுக்கு என்னவா வருது? ஒற்றை என்ன வரும்? புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்தது மூணாம் கணக்கு பார்க்கலாம். ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் கணங்களை கூற செய்தல். ஆக்சுவலா நீ தாண்டி கண்ணு சொல்லணும், ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் கடகட கடன் எங்க பிள்ளைங்க வேகமா சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோல இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஒன் கியூப்டு, டூ கியூப்டு, த்ரீ கியூப்டு, ஃபோர் கியூப்டு, ஃபைவ் கியூப்டு, சிக்ஸ் கியூப்டு, செவன் கியூப்டு, எயிட் கியூப்டு, நைன் கியூப்டு, டென் கியூப். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத மிஸ் வந்து முத கடகடகடன் எழுதி காட்டிட்டு உனக்கு எப்படி எழுதுறன்றத சொல்றேன். இது எழுதுறதுக்கு முன்னாடி முத ஒரு க்ளூ தெரிஞ்சுக்கோ. டூ கியூப்டு ரெண்டினுடைய கணம், புரியுதுங்களா, எதை கொண்டு முடியும்னா எட்டை கொண்டு முடியும். அதாவது ஒன்றாம் இலக்கத்துல எட்டு வரும். அப்ப எட்டினுடைய கணம் ரெண்டை கொண்டு முடியும். ஒன்றாம் இலக்கத்துல என்ன எதை வரும்? ரெண்டுன்னு வரும். இதே மாதிரி ஏழினுடைய கணம் மூன்றை கொண்டு முடியும். ஒன்றாம் இலக்கத்துல மூணு வரும். மூன்றின் கணம் ஏழை கொண்டு முடியும், ஏழை கொண்டு முடியும், புரியுதுங்களா? ஒன்றாம் இலக்கத்துல ஏழு இருக்கும். இது எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அத பாருங்க, ரெண்டு கியூப் எட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோ. மூணு கியூப் இருபத்தி ஏழு. இது தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எல்லா குழந்தையும் சொல்லிடுவேன், மூணு ஒன்பது, ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்படின்றது சொல்லுவீங்க, எல்லாருமே சொல்லிடுவீங்க. அதனால மூணுக்கு ஏழுனா ஏழுக்கு மூணு, ரெண்டுக்கு எட்டுனா எட்டுக்கு ரெண்டு. இது மட்டும்தான் சேஞ்ச், மத்த எல்லா நம்பருக்குமே அதே நம்பர் தான் வரும். அதனால இந்த ஒன்றாம் இலக்கம் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஒன்னு எட்டு இருபத்தி ஏழு, இது வரைக்கும் எல்லா குழந்தைக்குமே தெரியும். இந்த நாலு அஞ்சு ஆறுக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த இலக்கத்துக்காக சொல்றேன். இப்ப இந்த ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும்? நாலு வரும். இந்த ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும்? அஞ்சு. ஏன்னா இது ரெண்டுக்கு மட்டும்தான் மாறுது. ரெண்டுனா எட்டு, எட்டுனா ரெண்டு, ஏழுனா மூணு, மூணுனா ஏழு. மத்த எண்களுக்கெல்லாம் அதே எண்கள் தான் வரும். நாலு கியூப்னா ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும்? நாலு. அஞ்சு கியூப்னா ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும்? அஞ்சு. ஆறு கியூப்னா ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும்? ஆறு. ஏழு கியூப்னா என்ன வரும் ஒன்றாம் இலக்கத்துல? மூணு. எட்டு கியூப்னா ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும்? ரெண்டு. இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ், புரியுதுங்களா? ஒன்பது கியூபுக்கு ஒன்பதும் தான் வரும், பத்து கியூப்ல பூஜ்யம் தான் வரும். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. புரியுதா அடிக்கண்ணே மிஸ்? அதாவது குழந்தை மல்டிப்ளை பண்ண கத்துக்குச்சுன்னா ஒண்ணு இல்லை, ஆனா ஒரு சின்ன டெக்னிக் இருந்தா தான் வேகமா எழுத முடியும். ஏன்னா இது வந்து போட்டி தேர்வுக்கான பகுதி, நல்லா தெரியும், சரியா? அடுத்து என்ன வரணும்னா இங்க அறுபத்தி நாலு, புரியுதுங்களா? இதுல எப்படி மூணையும் இலையும் கூட்டினா பத்து, ரெண்டையும் எட்டையும் கூட்டினா பத்துன்னு, அது மாதிரி இதுல க்ளூ வச்சுக்கிறேன் நான். ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து. இப்ப இதை விட பெட்டர் க்ளூ நீ வச்சுக்க முடியும்னா வச்சு செய், ஒண்ணும் தப்பு கிடையாது. அஞ்சு கியூப் என்னன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு. ஏன்னா இது வந்து நல்லா எங்களுக்கு தெரியும், இருபத்தஞ்சு அஞ்சுனா இருபத்தஞ்சு, நூறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு, நூத்தி இருபத்தஞ்சு, இதெல்லாம் வந்து வாய் கணக்கு தான். இதுவும் அப்படிதான், நன்னாங்க பதினாறு, பதினாறு நாலு அறுபத்தி நாலு. அடுத்தது ஆறு கியூப் என்ன மிஸ் பண்றது? ஆறு கியூபுக்கு ஒன்னும் இல்லடி கண்ணு. இது வரைக்கும் ஓரளவு செஞ்சிருவேன். இது நிறைய பேர் வந்து அந்த பதினாறு ஸ்கொயரையும் இதையும் குழப்பிக்கிறாங்க. அதனால இதுல என்னன்னா ஆறுன்னு முடியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதோட ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதோட அதே மாதிரி இந்த ஒண்ணுன்ற ஸ்தானம் முடிஞ்சிடும். இப்ப இங்க என்ன வரும்னா ரெண்டு. ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்னது? மூணு. அதனால இதுதான் கணக்கு. இருபத்தி ஒண்ணு, இருநூத்தி பதினாறு. இதுவும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியும். ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்னது? மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சு. அடுத்தது ஏழு கியூப். ஏழு கியூப் என்னன்னா ஃபேஷன் நம்பர், புரியுதுங்களா? இது வந்து ஃபேஷன் நம்பர். இதுல மூணுல முடியும் தெரியும். அடுத்து என்ன வரும்னா ஃபேஷன் நம்பர்னு போது முப்பத்தி நாலு. மூணையும் நாளையும் கூட்டினா என்னடா கண்ணா வருது? ஏழு. ஒரு குழந்தை கேட்டுச்சு,
நாலையும் மூணையும் கூட்டினாலும் ஏழு தானே மிஸ் அப்ப 43 நான் எழுதிட மாட்டேனா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் என்ன சொன்னா ஃபேஷன் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோ இப்ப 433 போது வரக்கூடாது அதே எண்கள் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்ப 304 இல்லையா இன்னொரு விதம் வச்சுக்கோ நீ என்னதே இங்க வந்து நல்லா கவனி 34 மூணினுடைய தொடரினால அப்ப மூணு அப்புறம் தான் நாலு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோ புரியுதுங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ இல்ல அப்படின்னா இங்க பாருங்க இங்க மூணினுடைய தொடரினால் இதுக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா புரியுதா புரியலனால எப்படி வேணாலும் வச்சுக்கோடி கண்ணு ஆனா நீ வேகமா எழுதணும் அவ்வளவுதான் அதே மாதிரி இங்க ரெண்டு இங்க வந்து ரெண்டு என்ன கூட்டினா ஏழு வந்துச்சா இங்க ரெண்டு என்ன கூட்டினா மூணு வந்துச்சா ஏன்னா இங்க ஆறு வந்துருச்சு புரியுதுங்களா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஏன் மிஸ் இந்த மூணு நம்பரையும் கூட்டினா ஆறுன்னு வைக்க கூடாதா கண்ணு இது வந்து வேகமா எழுதணுன்றதுக்காக வைக்கிற டெக்னிக் இதெல்லாம் வந்து எதுலையும் சொல்லல நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது ரைட்டுங்களா அடுத்து இங்க என்ன அப்படின்னா 51 ரைட்டுங்களா எப்படி மிஸ் இங்க அஞ்சு வர்றதுன்னு கண்டுபிடிக்கிறது இந்த மூணு நம்பரையும் கூட்டுங்களேன் எட்டுன்னு வரும் பாருங்க அஞ்சு கூட்டல் ஒண்ணு ஆறு ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு அப்ப இந்த 51 தான் மிஸ் இங்க அஞ்சுன்னு எப்படி எழுதுறது மிஸ் இது 216 ஞாபகம் வந்துடும் ஆறு கியூபுக்கு ஏழு கியூபுக்கு ஃபேஷன் நம்பர்னு 343 வரும் இது எட்டு கியூபுக்கு என்ன வச்சுக்கணும்னா பகா எண்கள் ரெண்டு மூணு அஞ்சு பகா எண் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ ஒண்ணு ஒரு விதம் ஒவ்வொரு விதம் சொல்லித்தரேன் நான் அடுத்தது கவனி இங்க ரெண்டினுடைய முன்னி முன்னாடி வரக்கூடிய எண் என்ன வரும் முன்னி அப்ப ரெண்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் தான் வரும் ஒண்ணுதான் வரணும் அஞ்சு வரக்கூடாது இப்ப 512 அதனாலதான் இங்க நான் என்ன சொன்னேன் மூணினுடைய தொடரின்னு சொன்னேன் புரியுதா சக்சஸர் த்ரீயோட சக்சஸர் இங்க டூவோட ப்ரிடிசஸர் ஃபைவையும் ஒன்னையும் கூட்டினா என்ன அஞ்சு கூட்டல் ஒன்னு ஃபைவ் கூட்டல் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் கூட்டல் டூ எயிட் இப்ப எயிட்னு வரணும் மூணு நம்பர் ஆட் பண்ணா ரைட்டா இங்க என்ன வச்சுக்கணும் த்ரீ கூட்டல் போர் செவன் வச்சுக்கணும் ஏன்னா இந்த த்ரீ தெரியும் நமக்கு ரைட்டுங்களா இதுவும் நமக்கு தெரியும் சிக்ஸ் வந்துருது டூ பிளஸ் ஒன் த்ரீ அடுத்தது இது எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நைன் வந்துருச்சா இங்க ரெண்டு நம்பரை போட்டா நைனு வரணும் அப்ப ஒன்னு கூட்டல் ஒன்பது ஒன்னு கூட்டல் எட்டும் நைன் தான் ரெண்டு கூட்டல் ஏழும் நைன் தான் அப்ப மூணு கூட்டல் ஆறும் நைன் தான் எப்படி மிஸ் போட்டுக்கிறது ஆனா இந்த மூணு ஒன்னர்ல எடுக்க முடியாது இந்த ரெண்டு ஏழை தான் எடுக்கணும் அந்த ரெண்டு ஏழையும் எப்படி எடுக்கணும்னா ஏழு ரெண்டுன்னு தான் எடுக்கணும் ரெண்டு ஏழுன்னு எடுக்கக்கூடாது ஏன்னா சின்ன நம்பர் வராது இங்கேதான் 200 வராது ஒன்பது கியூபுக்கு போய் வருமா இதெல்லாம் கொஞ்சம் நமக்கா அது தோணும் அதே மாதிரி ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பகா எண் வந்துருச்சா அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோ ஏழைய ரெண்டையும் கூட்டினா என்ன ஒன்பது எத்தனை விதம் வருது பாருங்க இந்த நம்பர் எழுதுறதுக்கு அடுத்த என்னது நூறு பத்து கியூப் நூறு பத்து கியூப் ஆயிரம் ஏற்கனவே ஒரு ஜீரோ போட்டுட்டோம் புரியுதுங்களா மூணுன்றதுனால மூன்று பூஜ்ஜியம் வரணும் புரியுதுங்களா புரியுதா எத்தனை பூஜ்ஜியம் வரணும் மூன்று பூஜ்ஜியம் வர்க்கம்னா ரெண்டு பூஜ்ஜியம் வரும் அதே மாதிரி இங்க வர்றது என்ன என்ன வரும் வர்க்க என்ன வரணும் இங்க வர்றது என்ன என்ன வரணும் வர்க்க என்ன வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வர்க்கம்னா 400 இப்ப இங்க என்ன வரணும் கன என்ன வரணும் புரியுதுங்களா இப்ப இது 8000னா இது என்னது கனயன் புரியுதாடா கண்ணா ஏன் மூணு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடுத்தது ரெண்டு அப்ப 20 பெருக்கல் 20 என்னது 8000 ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அதனால இங்க வரக்கூடிய எண் என்ன எண் கணயன் கனமா இருந்தா கணயன் வர்க்கமா இருந்தா வர்க்கையன் இங்க வர்க்கம்னா ரெண்டு பூஜ்ஜியம் வரும் கணம்னா மூணு பூஜ்ஜியம் வரும் சரியா டாகனா இப்ப வேக வேகமா எழுதிருவியா இத ரைட்டா வேகமா எழுதி பாக்கலாமா நம்ம இங்க வெறும் நம்பரை மட்டும் கணயன்கள் இப்ப நீ சொல்லணும் டக்கு டக்குன்னு வீடியோ தான் ஆனா நீயா இந்த வீடியோவை பார்த்துட்டே சொல்லு பாக்கலாம் என்னது ஒன்னு எட்டு 27 64 125 216 343 512 729 1000 ரைட்டா வேகமா எழுது ஒன்னு கியூப் ரெண்டு கியூப் மூணு கியூப் நாலு கியூப் அஞ்சு கியூப் ஆறு கியூப் ஏழு கியூப் எட்டு கியூப் ஒன்பது கியூப் பத்து கியூப் சரியாடா கண்ணா புரிஞ்சுதா அதனால இந்த வர்க்கம் கணம் கணயன்களை கூற செய்தல் ஆசிரியர் செயல்பாடுதான் ஆனா நீங்க உங்ககிட்ட இருந்துதான் ஆன்சரை வர வைக்கணும் இது வந்து நான் கொஞ்சம் இப்ப ரீகால் பண்ணி அதனால என் கூடவே இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிப்பா முதல் நீ வந்து ப்ரிப்பேர் ஆகணும் ஆயின் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால மதிப்பீடெல்லாம் செய்ய முடியும் புரியுதுங்களா மாணவர் செயல்பாடெல்லாம் உன்னால செய்ய முடியும் சரியா புரிஞ்சுதா